முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு இந்த ஏதுமில்லை. வணக்கம் வீட்டு நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போற நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வாங்குறது எப்படி, அதாவது பிஎஸ்யூனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க, ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வாங்க நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இல்லை என்னென்ன மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், அது மட்டும் என்ன டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீங்கள் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்லாம் கிராக் பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஜாப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அது வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பிஎஸ்யூ அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இந்தியாவில் மட்டும் இருக்குது உங்களுக்கு. இதை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா 1, மினிரத்னா 2 அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் பொறுத்து நம்மளுக்கு வந்து பார்த்தா 4 வகையாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு 51% மேலே வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பார்த்தோம்னா இவங்களோட ஷேர் இருக்கும், மற்றது வந்து பார்த்தா ப்ரைவேட்டும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் இங்கே கிடைக்கிற ஜாப்லாம் வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான ஜாப் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலரிஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலான சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக ஓனாக குவார்டர்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் இருக்குது, டியர்னஸ் அலவன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ப்ளஸ் பென்ஷன் கூட சில கம்பெனிஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து கம்பெனி பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நீங்கள் டாப் லெவலில் வந்து மகாரத்னா, நவரத்னா இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி சூப்பரான சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. இதுவே மினிரத்னா 1, 2 இந்த மாதிரிலாம் போகிறப்ப கொஞ்சம் கம்மியான சேலரி கிடைக்கும், பட் நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி எல்லாத்துலேயுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது, இதை பேஸ் பண்ணி கூட உங்களுக்கு சேலரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் நிறைய லீவ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஒரு சில கம்பெனியில் தான் இந்த நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும், மோஸ்ட்டாக ஒரு 95% மேலே வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும், நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெக்னிக்கல் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, டெக்னிக்கலாக நீங்கள் படித்ததுக்கு ரெலவெண்ட்டான ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷனில் இந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியும் கொண்டு வந்தலாம். ஏன்னா நல்ல ஒரு ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வேகன்சியும் வந்து பார்த்தா அதிக அளவில் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு டெக்னிக்கலாக ஜாப் போகிறீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் மெடிக்கல் சர்வீஸாக இருக்கட்டும், அப்படி எல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்எஸ்சியில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா வேகன்சி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த பிஎஸ்யூ கம்பெனியில் கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இருக்கனால ஒவ்வொரு கம்பெனிலுமே வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதனால வேகன்சி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜாப் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஎஸ்யூ கம்பெனிக்குள்ளே என்னென்ன கம்பெனி வரும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 300 மேற்பட்ட கம்பெனி இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பெல் கம்பெனி வரும், இது மட்டும் இல்லாமல் சாயில் கம்பெனி வரும் உங்களுக்கு. சாயில்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து பார்த்தா இந்த பிஎஸ்யூ கம்பெனி அண்டரில் தான் வரும் உங்களுக்கு. இதை தான் வந்து பார்த்தா மினிரத்னா, நவரத்னா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மகாரத்னா அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த கம்பெனியில் எவ்வளோ ஃபினான்சியல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா மகாரத்னா, மினிரத்னா, நவரத்னா அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரியான ஜாப்க்கெலாம் யார் ட்ரை பண்ணலாம், எந்த டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து பார்த்தா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் அதிகளவு வேகன்சி வந்து பார்த்தா இந்த இசிஇ, IEEE, மெக்கானிக்கல், அது மட்டும் இல்லாமல் சிவில் இவங்களுக்கு தான் அதிகளவு வேகன்சி இருக்கும். மற்ற டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு இந்த சிஎஸ்சி ஐடி எடுத்தவங்களுக்கு வேகன்சி கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக நிறைய இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்துருச்சு இப்போலாம், மெக்கட்ரானிக்ஸ் ஆகட்டும், இஎன்ஐ ஆகும், இல்லை ஏரோனாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் வந்துருச்சு. ஸோ இதை எடுத்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தா ரொம்ப வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் பிஎஸ்யூ கம்பெனி ட்ரை பண்ணணும் அப்படிங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது இந்த பேசிக் லெவல் கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஜாப் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக என்ன மாதிரி ஜாப் பொசிஷன்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போடுவாங்க, அப்படின்லாம் சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், அதிலே வந்து பார்த்தா குரூப் சி, குரூப் டி இந்த மாதிரி நீங்கள் என்ன ஸ்கில் இருக்கோ அது மட்டும் இல்லாமல் என்ன முடிச்சிருக்கீங்களோ இப்போ டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தா இதில் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு வந்து பார்த்தா வேகன்சியோட பொசிஷன் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹை லெவலில் ஆஃபீஸர் போஸ்டிங் வந்து போடுவாங்க. சேலரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ ப்ளஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி போடுவாங்க, ப்ளஸ் நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரியான கம்பெனியில் எப்படி ஜாயின் பண்ணலாம், எந்தெந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா சீக்கிரம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா கேட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அவங்களோட வந்து பார்த்தோம்னா அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தோம்னா வித் கேட் அவுட் வித்தவுட் கேட் அவுட் அந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ வித் கேட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கேட்டில் நீங்கள் குறிப்பிட்ட மார்க் வாங்கிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்க கம்பெனி பேஸில் ஓனாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஜிடி இந்த மாதிரியான சில ரவுண்ட் வச்சு உங்களை வந்து ஜாப்புக்கு எடுத்துக்குவாங்க. இதுவே வித்தவுட் கேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கம்பெனிலேருந்து ஓனாகவே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் கேட் எக்ஸாம் எழுத தேவையில்லை, அவங்க கம்பெனிலேருந்து கண்டக்ட் பண்ணுற கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிடி இன்டர்வியூ மொத்தமாக எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கணும் அது பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெல் கம்பெனி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பெல் கம்பெனியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி ஒரு சில போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. கேட் ஸ்கோர் இல்லாமல் ஒரு சில போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. இப்போ கேட் ஸ்கோர் வந்து பார்த்தோம்னா கேட்ல நீங்கள் குறிப்பிட்ட மார்க் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பெல் கம்பெனிலேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு இன்டர்வியூ ப்ளஸ் ஜிடி இந்த மாதிரியான ரவுண்ட்லாம் வச்சு மொத்தமாக எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்கணும் அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே கேட் எக்ஸாமோட ஸ்கோர் தேவையில்லை அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா பெல் கம்பெனிலேருந்து ஓனாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுவும் டெக்னிக்கல் கொஸ்டின் தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஈஸி முடிச்சிருந்தா ஈஸி ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும், சிவில் முடிச்சிருந்தா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ டெக்னிக்கலாக வரனால ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்புறம் ஜிடி அப்புறம் இன்டர்வியூ. ஸோ ஃபைனலாக எவ்வளோ கட் ஆஃப் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட் எழுதி கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேற என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், அதாவது கேட் எக்ஸாம் எழுதலை அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் நெட் எக்ஸாம் எழுதியிருந்தா கூட நீங்கள் பிஎஸ்யு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா ரெண்டு டைப் இருக்குது உங்களுக்கு. ஒன்று யூஜிசி நெட் அப்படிம்பாங்க, இன்னொன்று சிஎஸ்ஐஆர் நெட் அப்படிம்பாங்க. யூஜிசி நெட் பொறுத்தவரையும் பிஜி முடித்தவங்க யார் வேணாலும் எழுதலாம். சிஎஸ்ஐஆர் நெட் முடி பொறுத்தவரையும் பார்த்தா இந்த சயின்ஸ் ரிலவெண்ட்டான எம்எஸ்சி முடித்தவங்க இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தால் கூட பிஎஸ்யு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. இப்போ யூஜிசி நெட் அக்செப்ட் பண்ணிக்கிற பிஎஸ்யு கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என்டிபிசி அதாவது நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓஎன்ஜிசி ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான கம்பெனி வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு HPCL அதாவது ஹிந்துஸ்தான் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் யூஜிசி நெட் அப்ளை பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூஜி முடிச்சிருந்தா மட்டும் போதாது, பிஜி முடிச்சவங்களும் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். பட் பிஜி எந்த பிஜி வேணாலும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கலாம், எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம், எம்சிஏ முடிச்சிருக்கலாம், எம்ஏ முடிச்சிருக்கலாம், எம்காம் முடிச்சிருக்கலாம். ஸோ யார் வேணாலும் எழுதலாம். பட் பிஜி வந்து கம்பல்சரியாக முடிச்சிருக்கலாம். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கூட டேரெக்டாக வந்து யூஜிசி நெட் வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எம்ஏ எம்டெக் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நிறைய பிஎஸ்யு கம்பெனியில் நல்ல ஒரு சேலரியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே வந்து பார்த்தா நீங்கள் எம்எஸ்சி அதாவது சயின்ஸ் ரெலவெண்ட்டான பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிஎஸ்யு கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. முக்கியமாக இஸ்ரோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் அப்படிம்பாங்க அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபவுண்டேஷன் ரிசர்ச் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கப்பலில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாதிரியான கப்பலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெட் பொறுத்தவரையும் பார்த்தா யூஜிசி நெட் எழுதி கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எம்பிஏ முடிச்சவங்களாம் வந்து பார்த்தா இந்த மாதிரியான சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் இல்லை கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுத முடியாது. ஸோ நீங்களாம் வந்து பார்த்தா பிஎஸ்யு கம்பெனியில் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே எம்எஸ்சி முடிச்சவங்க வந்து பார்த்தா சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் எழுதுனாங்க அப்படின்னா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் பொறுத்தவரையும் மொத்தம் அஞ்சே அஞ்சு சப்ஜெக்ட் தான் இருக்கும். இந்த அஞ்சு சப்ஜெக்ட் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக ஃபிசிக்கல் சயின்ஸ் இருக்கும், லைஃப் சயின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேப்பர் இருக்கும், அதுலேருந்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் வந்து பார்த்தோம்னா. நெக்ஸ்ட் வேறு என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா. இப்போ கம்பெனி எப்படி பிளேஸ்மெண்ட்டுக்காக போகிறாங்க அந்த மாதிரி இந்த மாதிரியான பிஎஸ்யு கம்பெனிலாம் ஒரு காலேஜுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக டேரெக்டாக போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போகிறாங்க. பட் அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் டாப் லெவல் காலேஜில் வந்து நீங்கள் படிக்கிறோம். ஒன்று ஐஐடி அது மட்டும் இல்லாமல் ஐஏஎம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சென்டர்ஸ் இங்கே மாதிரிலாம் படிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தா இந்த மாதிரியான பிஎஸ்யு கம்பெனி ஃபைனலி படிக்கும்போது பிளேஸ்மெண்ட்டுக்காக வர்றாங்க. உங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஜிடி இந்த மாதிரியான ரவுண்ட்லாம் வச்சு ஃபைனலாக எவ்வளோ கட் ஆஃப் ஆகுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஃபைனல்லேயே பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டாப் லெவல் காலேஜில் படித்தா தான் இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட்டுக்காக வர்றாங்க. மீடியம் லெவல் இன்ஜினியரிங் காலேஜோ இல்லை வேறு ஏதாவது மேனேஜ்மெண்ட் காலேஜிலோ படிச்சிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டுக்காக இந்த மாதிரியான கம்பெனிலாம் வரமாட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கு நார்மலாக இருக்க ஒரு ப்ரைவேட் ரிலவெண்ட்டான கம்பெனி தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன். ஸோ நீங்கள் பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுங்கள், உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பிஎஸ்யூ கம்பெனியில் ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேத்துக்கு. எந்தெந்த டிகிரி முடிச்சவங்க என்னென்ன மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வாங்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.